ఎర్రచందనం దొంగల అక్రమ తరలింపు కేసులో జైలులో రిమాండ్ ఖైదీలుగా ఉన్న 16 మంది నిందితులకు చిత్తూరు స్పెషల్ కోర్టు బెయిల్ మంజూరు చేసింది. గత కొన్ని నెలల క్రితం చిత్తూరులో జరిగిన పోలీస్ ఎన్కౌంటర్ల తర్వాత పోలీసులు కుమ్మింగ్లో వీరు పట్టుబడినట్లు అప్పట్లో వీరిని చిత్తూరు జిల్లా పోలీసులు అరెస్టు చేశారు. రిమాండ్ ఖైదీలుగా ఉన్న వీరికి కోర్టు బెయిల్ మంజూరు చేయడంతో వీరు విడుదలయ్యారు. జైలు నుంచి విడుదలైన వారు మీడియాతో మాట్లాడారు. తప్పుడు కేసులు బనాయించారని, కూలి పనుల కోసం తమిళనాడు నుంచి వలసకు వచ్చామని బావురమన్నారు. இந்த மாதிரி கோயிலுக்கு தான் வந்தாங்க நாங்கள். இந்த மாதிரி கோயிலுக்கு வரது மாதிரி கட்டிக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. 109 நாள் இந்த வைக்கில் வச்சு தான் நாங்களும் மூவ் பண்ணிட்டு கவர்மெண்ட் வைக்கில் வந்து வந்தாங்க. கையில் தாங்கினா எங்களுக்கு எதுவுமே பண்டே இல்லை. 3 மணி 4 மணி போட்டாங்க. அப்புறமா இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. கையெழுத்து வாங்கிட்டாங்க. இவ்வளவு நாள் எதுவுமே தெரியல. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக வந்து தெரியுது. இல்லை சார், மரநாடிக்கே வரல. கோயிலுக்கு தான் வந்தோம். ஆடி மாதத்துக்கு அது தான் நாங்கள் அங்கே எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுறது ரொம்ப அதிகமான விமோசம். அதனால் வந்துட்டு நாங்கள் ஆடி மாதத்துக்கு அங்கே முடிச்சுட்டு இங்கே திருப்பதிக்கு வந்து தான் நாங்கள் போவோங்க. அதனால தான் வந்தோங்க சார். திருவண்ணாமலை மாவட்டம் கோயிலூர் சார், ஜவாதமலை சார்.